கல்லூரி தொடங்கிய முதல் நாள் முதல் ஆண்டு மாணவர்கள்லாம் வந்து வகுப்புல உட்காந்துருக்காங்க. முதல் வகுப்பா நேர நிர்வாக பேராசிரியர் வராரு. அவர் வரும்போதே ஒரு ஜாடி ஒரு பையெல்லாம் எடுத்துட்டு வராரு. ஒரு பிளாஸ்டிக் ஜாடி, வெளியில இருந்து உள்ள என்ன இருக்குன்னு பாக்க தெரியற மாதிரி அந்த ஜாடி எடுத்து மேஜ மேல வைக்கிறாரு. வச்சுட்டு ஒரு பெரிய பெரிய கல்லெல்லாம் எடுத்து அந்த ஜாடிக்குள்ள போறாரு. போட்டுட்டு சொல்றாரு, இந்த ஜாடி நிறைஞ்சிருச்சான்னு கேக்குறாரு. பசங்க எல்லாம் நிறைஞ்சிருச்சு அப்படின்றாங்க. உடனே ரெண்டாவதா கொஞ்சம் சின்ன சின்ன ஜல்லி எல்லாம் எடுத்து அது உள்ள போடுறாரு. அது அந்த பெரிய பெரிய கல்லுக்கு நடுப்புற கேப்ல எல்லாம் போய் விழுந்துருது. விழுந்த உடனே இப்ப நிறைஞ்சிருச்சா அப்படின்னு கேக்குறாரு. நிச்சயமா சொல்ல முடியாது அப்படின்றாங்க. உடனே கொஞ்சம் நிறைய மணல் எடுத்துட்டு வராரு. அந்த மணல் எல்லாம் எடுத்து அது உள்ள போடுறாரு. அது அந்த ஜல்லி கல்லுக்கு நடுப்புல இருக்கிற சின்ன சின்ன கேப்ல எல்லாம் போய் விழுந்துருது. அப்புறம் கொஞ்சம் லேசா குலுக்கி விட்டோடனே நல்லா இன்னும் கேப் வருது, உள்ளுக்குள்ள விழுது. இப்ப நிறைஞ்சிருச்சான்னு கேக்குறாரு. இப்பவும் நிச்சயமா சொல்ல முடியாது அப்படின்றாங்க. இன்னொரு வாளி நிறைய தண்ணி எடுத்துட்டு வந்து தண்ணியை மேல ஊத்துறாங்க. அது உள்ள ஊத்துன உடனே அது கரைஞ்சு 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 அந்த தண்ணி நேரா அப்ப அப்படியே ரொம்பிட்டே வருது. இப்ப நிறைஞ்சிருச்சான்னு அவங்களை கேட்க போறது இல்ல. ஆனா இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேக்குறேன். ஒரே ஒரு மாணவன் மட்டும் எழுந்து சொல்றான், அதாவது எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் சரி, எவ்வளவு சின்ன வேலையா இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள முடிச்சிடணுங்கிறதா நாங்க உணர்றோம் அப்படின்னோடனே அந்த ஆசிரியர் சொல்றாரு, அது இல்ல இதுல இருந்து கத்துக்கிறது. அதாவது இந்த பெரிய கல் இருக்கு இல்லையா, இந்த பெரிய கல்ல நான் முதல்ல போட்டேன். ஒருவேளை இந்த ஜல்லியும் மணலும் நான் முன்னாடி போட்டிருந்தா இவ்வளவு கல்ல நான் உள்ள போட்டிருக்கவே முடியாது. அந்த ஜல்லியும் மணலும் இதுக்கு முன்னாடியே அந்த இடத்த வந்து ஆக்கிரமிச்சிருக்கும். நம்ம வாழ்க்கையிலையும் இந்த பெரிய பெரிய கற்கள்லாம் எப்படின்னா, நம்மளுடைய அன்புக்குரியவர்கள், நம்மளுடைய தன்னம்பிக்கை, நம்மளுடைய கல்வி, நம்மளுடைய குறிக்கோள்கள், இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை முதல்ல நிறைஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற விஷயங்கள்லாம் சிறு சிறு துவாரங்களை அடைக்கிற பொருளா மாறணுமே தவிர, முதல்ல இந்த பெரிய கற்கள் தான் ரொம்ப முக்கியம். அதனால உங்களுடைய வாழ்க்கையில எது முக்கியம்னு முடிவு பண்ணி அந்த கற்களை உங்களோட வாழ்க்கைங்கிற ஜாடிக்குள்ள போட்டுருங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வகுப்பை முடிக்கிறார். Double okay.